நம்ம வந்து இன்னைக்கு லாஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் கீழே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் அதில் 5 ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதான் ஃபங்க்ஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த தாண்டினா வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஹெல்ப்பு அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இம்போர்ட் மேத் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இம்போர்ட்டுங்கிற மேத் ஃபங்க்ஷனை பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்பில்டாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து டிஐஆர்னு கொடுத்து மேத் அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதுக்குள்ளே மேத்துக்குள்ளே இன்பில்டாக இருக்குங்கிறத வந்து நான் வந்து பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது. நான் லாஸ்ட் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஒரு 5 ஃபங்க்ஷன் தான் போட்டு காமிச்சிருப்பேன், ஆனால் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன்லாம் எதுக்குங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதெல்லாம் இவ்வளோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது இதுவுமே எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா ஹெல்ப்புன்னு டைப் பண்ணிவிட்டு ஹெல்ப்புக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் மேத் டாட் சப்போஸ் இப்போ நான் FABSன்னு கொடுக்குறேன். இந்த ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா அது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லும். இது என்னென்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஃப்ளோட் எக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எதுக்கு இது யூஸ் பண்ணணும், ஏன் தேவைப்படுது இந்த FABSங்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் ஆஃப்குள்ளே கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கியூன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இது இடத்துக்கு வந்துடும். இல்லை உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப் ஆஃப்னு கொடுத்து மேத்துன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த லிஸ்ட்டு வித் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு டோட்டலாக அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பார்த்துக்கலாம் மொத்தமாக. இல்லைனா நீங்கள் டிஏஆர் கொடுத்தீங்க அப்படின்னா டிஏஆர் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வெறும் லிஸ்ட்டு மட்டும் வரும். இல்லை எனக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா ஹெல்ப்புக்குள்ளே நீங்கள் மேத் டாட் அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்துடும். இல்லை இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்னா பி பைத்தான் அப்படின்னு ஒரு பைத்தான்லேயே ஒன்று கொஞ்சம் இன்னொரு பைத்தான் என்னென்னா பி பைத்தான் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். பி பைத்தானுங்கிறது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இல்லை, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா பைத்தான் கொடுக்குற மாதிரியே நீங்கள் பி பைத்தான் கொடுத்தீங்கன்னா அந்த ஷெல்லுக்குள்ளார வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் பி பைத்தானும் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால நான் பி பைத்தானுன்னு கொடுத்தேன்னா இது பி பைத்தான் செல்லுக்குள்ளே வந்துடுது. அதே போலவே நீங்கள் இங்கேயுமே டைப் பண்ணலாம். இம்போர்ட்னு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலே உங்களுக்கு அதில் என்ன வேர்டு இருக்கோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சுருவீங்க. நான் ஐஎம் தான் டைப் பண்ணானா பாருங்கள், இம்போர்ட்னு வந்துச்சு, டேப் கொடுத்தா ஓப்பன் ஆகும். இந்த மேத்துன்னு டைப் பண்ணால் எம்னு டைப் பண்ணாலே எம்மில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். எம்ஏல என்னென்ன இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மேத்து என்ன டேப் கொடுத்து எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் போகிறேன். இம்போர்ட் மேத்து. ஓகேங்களா? இப்போ எனக்கு இதுலேயுமே எனக்கு மேத் டாட்டுன்னு எதையாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவே காட்டும். எம்ஏல இத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு மேத் டாட், இப்போ டாட் கொடுத்ததுமே இதில் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பி பைத்தானுங்கிறது லேர்னர்ஸ்க்கு ரொம்ப, இப்போ நான் எல்லாம் டைப் பண்ணேன் லாகுன்றது வேணும்னா லாக், இல்லைன்னா அப்படி கொடுத்தனா என்ன பண்ணணும், எப்படி கொடுக்கணும், எக்ஸ் ஆஃப் பேஸ். ஸோ இதுலேயுமே நீங்கள் லாக் 10 லாக் 1P எல்லாமே இருக்குது.
ஸோ நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பி பைத்தானுங்கிறதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவைங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை இது மாதிரி இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பி பைத்தான் வந்து லேர்னர்ஸ்க்கு ஈஸி. நீங்கள் பி பைத்தான் வேணுனாலும் பி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதிலையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.